மனிதனை நிலை உயர்த்துவது எது என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஜீவானி ஒழுக்கம் தான் அந்த மீண்டும் மனிதனை மனிதனாக்குவதும் ஜீவானி ஒழுக்க நூல் எப்படி என்று கேட்டான். மனிதனை மனிதனாக்கும் ஜீவானி ஒழுக்கத்தினுடைய ஜீவானி ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் என்று கேட்டான். மனிதனை தேவனாக்கும் ஜீவானி ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை சித்தனாக்கும். ஜீவானி ஒழுக்கத்தின் ஆற்றல் என்னன்னு கேட்டால் மனிதனை ஞானியாக்கும். ஜீவானி ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை கடவுளாக்கும். ஜீவகாணி ஒழுக்கத்தின் நூல் ஜீவகாணி என்று சொல்லப்பட்ட நூல் மனிதனை நிலை உயர்த்து எல்லாவல்ல பரபிரமமாக்கும். அப்படிப்பட்ட நூல் தான் ஜீவகாணி ஒழுக்கமாகும். ஆகவே வருகின்ற தீட்சை விழா வருகின்ற 19/9/2004 அன்று கடவுள் இறங்குகின்ற நாள் என்று சொன்னார். அந்த நாள் மக்கள் அறியாமை நீங்கக்கூடிய நாள், மனிதனை மனிதனாக்கக்கூடிய நாள், மனிதனை தன்னை சிந்திக்கக்கூடிய தன்னை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்ற நாள், மனித வர்க்கத்தை புண்ணியவனாக்கும் நாள், பாவத்தை பொடியாக்கக்கூடிய நாள், புனிதமான புனித நாள், அதுவே தீட்சை நாள். அந்த நாளில் அன்பர்கள் வந்து அந்த கலந்து கொள்ள வேண்டும். அன்று அந்த தீட்சை நூல் பெற வேண்டும். அதான் தீட்சை நூல் என்பது இனிமேல் அகத்திய சிரமாசகந்த தீட்சை நூல் என்று சொன்னால் அது ஜீவாணி ஒழுக்கம்தான். அதை பணிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்று என்ன செய்ய வேண்டும், வீட்டுக்குள் கொண்டு போய் தீவிர திருவிழா கட்டி வச்சு அந்த நூலை வைத்து தொட்டு வணங்க வேண்டும். தொட்டு வணங்கி தினம் 2 பக்கம் 4 பக்கம் படிக்க வேண்டும். படித்த ஞானிகளை வளைத்து நீ நூலை தொடும் போதே ராமலிங்கசாமி பார்த்துருவார். பிள்ளை தெரிவிட்டானே யார் என் மகளா, எதை இப்படி இன்று தாமா என் மகளா என்னன்னா, இன்று தான் நீ இந்த மகளாக இருக்கு. பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு தான். ஏன்னா வெளியில் வேற வேலையே இல்லை. காலையில் 10-5 பக்கம் படிக்கலாம், 10 பக்கம் படிக்கலாம். ஒரு தீபம் ஏற்றி வச்சு காலையில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும், காலையில் 4-5 மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து அது அந்த அகவல் இது தீவிரம் ஒழுக்கத்தில் 10 பக்கம் படிக்கணும். 10 பக்கம் படிச்சுட்டு ராமலிங்க சாமியை கூப்பிட்டு போதம் பாயை பிறவி எடுத்தது போதாங்கய்யா, என்னை எப்படியா காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி ஆசான் கேட்டீங்கன்னா நல்ல நல்ல மகளே கவலைப்படாத மகளே அருள் செய்வார். அப்போ ஆசான் நினைச்சு செய்வார். ஆமாம் யாருக்கு அழைச்சார்னா அங்கே அவங்க தான் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தானே. அன்பனும் குடியில் அகப்படும் மலையினர். ஆக அன்பனும் கடத்தில் அக அது அன்பனும் கடத்தில் அடங்கினும் கடையினர். அப்போ அவங்க யார் கூப்பிட்டா இப்போ என்ன தான் ஆனால் அறிவு ஒன்று தானே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றாகும். இல்லை இருவருக்கும் ஒரே அறிவு தான், எல்லாம் ரெண்டு பேரும் கடவுள் ஒரே அமைப்பாக தான் படிச்சிருக்கான், வித்தியாசம் படிக்கல. ஆசானை வளைச்சி பெண்கள் என்ன செய்யணும், காலையில் எழுந்துச்சு பூஜை செய்துட்டு காலை கடனை முடிச்சுட்டு ஒரு திருவிழா கட்டு வச்சு பூஜை நாமத்தை சொல்லிவிட்டு கடமை செய்து வந்தாக்கா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பிறகு விரைவில் அவங்க ஞான சித்திக்கு வாய்ப்பு இருக்குது. தேகத்தை பற்றி உணரக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த சங்கம் மேற்கொள்கின்ற இந்த சங்க அன்பர்கள் உடம்பையும் உயிரையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். இந்த சங்க அன்பர்கள் நரகத்தை சொர்க்கத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள். இந்த சங்க அன்பர்கள் ஜீவான்மாயும் பரமான்மாயும் அறிந்தவர்கள் ஆவார்கள். இந்த சங்க அன்பர்கள் எல்லாம் உள்ள பரபரும தெரிந்தவர்கள் ஆவார்கள். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சியடைய வேண்டும். இந்த சங்கம் வளர்வதற்கான நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இந்த சங்கத்துடைய செயல்பாடே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.